அனைவருக்கும் வணக்கம் காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து விசாரணைக்காக அழைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கைவேசி அல்லது தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரிலே வந்து கூட அழைத்தாலும் கூட நீங்கள் அந்த மாதிரி அழைத்த அந்த நேரில் அழைத்த அல்லது கைவேசி தொலைபேசி வாயிலாக அழைத்த அந்த அழைப்பின் பேரில் காவல் நிலையத்துக்கு நீங்கள் விசாரணைக்கு போக வேண்டுமா அப்படின்னா கட்டாயம் இல்லை நீங்கள் போக வேண்டிய தேவை இல்லை ஏன் அப்படி போக வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறீங்க இல்லைன்னா வந்து அவங்க கைது பண்ணிடுவாங்களே அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளை அவங்க பயமுறுத்தி வச்சுருக்காங்க அவங்க அந்த மாதிரி வந்து இந்த முறைகளில் அவங்க உங்களை விசாரணைக்கு அழைச்சா அப்படி போக வேண்டிய தேவையோ அவசியமே கிடையாது ஏன்னா எப்போ நீங்கள் அப்போது காவல் நிலையத்துலேருந்து வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அழைச்சா நீங்கள் வந்து விசாரணைக்கு போகலாம் அப்படின்னா அலைப்பானைன்னு சொல்லக்கூடிய சம்மன் உங்களுக்கு அனுப்பணும் அந்த அலைப்பானைன்னு சொல்லக்கூடிய எழுத்துப்பூர்வமான சம்மன் அனுப்பாமல் நீங்கள் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு போக வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை அப்படி நீங்கள் விசாரணைக்கு போகும்போது சாத்தான்குளம் சம்பவம் போல் அதாவது இந்த சம்மன் சொல்லக்கூடிய அழைப்பானை அனுப்பாமல் அவங்களோட அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கைபேசி அல்லது தொலைபேசி அல்லது நேரில் அழைக்கிற அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு போகும்போது சாத்தான்குளம் சம்பவம் போல் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதோடு மட்டுமல்ல நீங்கள் அந்த அழைப்பாணின்னு சொல்லக்கூடிய சம்மன் அவங்க கூட அந்த சம்மனில் எழுத்துப்பூர்வமான சம்மனில் ஆறு விவரங்கள் தெளிவாக குறிப்பிட்ருக்கோன்னு அந்த ஆறில் ஒன்று விடுபட்டிருந்தால் கூட அந்த அழைப்பானின்னு சொல்லக்கூடிய சம்மன் ஏற்றுக்கொண்டு கூட நீங்கள் விசாரணைக்கு செல்ல வேண்டிய தேவையோ அவசியமே இல்லை இப்போது அந்த ஆறு விவரங்கள் என்னென்ன அப்படின்னா ஒன்று யார் உங்கள் பேரில் புகார் கொடுக்குறாங்களோ அந்த புகார்தாரருடைய முழு முகவரி அவரோட தொடர்பின் உட்பட முழு முகவரி தெளிவாக குறிப்பிட்ருக்கோன்னு ரெண்டாவது அந்த புகார்தாரர் உங்கள் பேரில் என்னென்ன சட்ட பிரிவருங்கி பிரிவுகளின் கீழ் வழக்கு புகாரை பதிவு செய்திருக்காருங்கிற விவரம் தெளிவாக குறிப்பிட்ருக்கோன்னு மூணாவது அந்த புகார்தாரர் கொடுத்த புகாரை பதிவு செய்த காவல்துறை அலுவலர் அல்லது அதிகாரியோட பெயர் தெளிவாக குறிப்பிட்ருக்கோனு நாலாவது அந்த காவல்துறை அலுவலர் அல்லது அதிகாரியோட பதவியின் பெயர் தெளிவாக குறிப்பிட்ருக்கோன்னு அஞ்சாவது அந்த காவல்துறை அலுவலர் அல்லது அதிகாரியுடைய பதவியின் பெயர் அதாவது அடங்கிய முத்திரை அதாவது ரப்பர் ஸ்டாம்ப் சீல் வச்சிருக்கோன்னு ஆறாவது அந்த அலுவலர் அதிகாரியின் கையொப்பம் இருக்கோன்னு இந்த ஆறில் ஒரு விவரம் விடுபட்டிருந்தால் கூட அந்த அலைப்பானின்னு சொல்லக்கூடிய சம்மன் ஏற்றுக்கொண்டு கூட நீங்கள் விசாரணைக்கு காவல்துறை அலுவலகத்துக்கு செல்லணுங்கிற தேவையோ அவசியமாக கிடையாது இது போன்ற உங்கள் நியாயமான தேவைகளை பெற்று இந்த நாட்டை லஞ்சம் ஊழல் இல்லாத நாடாக மாற்ற பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வைகரை தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற பல செய்திகளை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்களும் இந்த தமிழகத்தை லஞ்சம் ஊழல் அல்லாத ஒரு தூய தமிழ் தேசமாக மாற்றுவதற்கு உங்கள் ஒத்துழைப்பையும் கேட்டு விடுகிறேன் நன்றி வணக்கம்